அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவுத்திரன். 10ஆம் வகுப்பு கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ஆயத்தொலை வடிவல் எக்ஸசைஸ் நம்பர் 5.1 10 பார்க்க போகிறோம். ட்ரையாங்குலர் ஷேப்ட் கிளாஸ் ஆஃப் வெர்டிசஸ் அட் ஏ வந்து -5, -4, பி 1, 6, சி 7, -4 ஹேஸ் டு பி பெயிண்டட். இஃப் 1 பக்கெட்ஸ் ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 6 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஹவு மெனி பக்கெட்ஸ் ஆஃப் paint will be required to paint the whole glass if only applied. 1 quart of paint is applied. அதை பார்த்தா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ -5, -4, பி 1, 6, சி 7, -4 ஆகியவற்றின் முனைப்புள்ளிகளை கொண்ட முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகின்றது. 6 சதுர அடி பரப்பு வர்ணம் பூச ஒரு வாளி தேவை எனில் கண்ணாடி முழு பகுதியையும் ஒரு முறை வர்ணம் பூச எத்தனை வாளிகள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக கிராஃப்ட் போடணும். ஸோ கிராஃப்ட் போடுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வருது, செகண்ட் பாயிண்ட் இங்கே வருது, தேர்ட் பாயிண்ட் இங்கே. ஸோ இதுதான் அந்த ஆங்கிள். இதில் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கணும். இது ஃபஸ்ட்டாக வரும், இது செகண்டாக வரும், இது தேர்டாக வரும். ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதிருங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக லூக் எழுதுறேன். 5 -4, 7 -4, 1, 6 -5, -4 சீட்டாக பருக்கிறேன். -, -+ தான் வரும். ஸோ +20 வரும். அடுத்தும் -2, +ஆக இருக்கனால +42. அடுத்து மைனஸ் இருக்கனால -4, மைனஸ் இருக்கனால -28. அடுத்து மைனஸ் இருக்கனால -4, அடுத்து மைனஸ் இருக்கனால 30. கூட்டினோம்னா ஹாஃப் கூட்டினா 58 வரும். -62 வருது. ஸோ -, ரொம்ப ப்ளஸ் ஆயிருமா. ஸோ ஹாஃப் இன்ட்டு 58 + 62 சீக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு 120. ஸோ இதை அடித்தோம்னா 60 வரும். ஸோ 60 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் அந்த கண்ணாடியோட மொத்த பரப்பளவு. ஸோ ஒரு பக்கெட் வச்சு 6 யூனிட் முடிக்க முடியும்னா எத்தனை பக்கெட்டை எடுத்தால் 60 யூனிட் அடிக்க முடியும். ஸோ கிராஸ் மெடிஷன் முடிஞ்சுக்கிறோம். ஸோ இதான் ஈஸியான மெத்தட். நான் இது லாங் மெத்தட்லையும் எப்போதும் எழுதுகிற மெத்தட்லையும் எழுதிடுறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிவன், 1 பெயிண்ட் கேன் போட்டு இங்கே 60, இங்கே 6. ஸோ அடித்து கொடுத்தீங்கன்னா 10. ஸோ இதுதான் ஈஸியான மெத்தட். ஒரு பக்கெட்டை வச்சு 6 ஸ்கொயர் ஃபீட் அடிக்கிறாங்க. அப்படின்னா 60 ஸ்கொயர் ஃபீட் உள்ளத எத்தனை பக்கெட்டை தேவைப்படும். ஸோ அது கிராஸ் மல்டிசிமில் இதே தான் வரும். ஸோ 10. ஸோ 10 பக்கெட்டுகள் தேவை. ஸோ முழு கண்ணாடியும் வர்ணம் பூச 10 வாளிகள் தேவைன்னு எழுதிருங்க தெளிவாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுத்ரன். நன்றி.